வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். எல்லை தாண்டும் மீனவர்களை மீட்க மத்திய அரசு முழு முயற்சி. கத்தார் சர்வதேச சட்ட நிபுணர் நிஷார் கொச்சேரி தகவல். வீரபாண்டி தொகுதியில் அடிப்படை வசதிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய பின் எம்எல்ஏ மனோன்மணி உறுதி. பிளாஸ்டிக்கால் வனப்பகுதி மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படும் கேடு. கொடைக்கானலில் அரங்கேறி வரும் அவலத்தை விளக்கும் செய்தி தொகுப்பு. அடிப்படை வசதி பராமரிப்பின்றி காணப்படும் வைகை அணை பூங்கா உடனடியாக சீரமைக்க சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கோரிக்கை. ஆர்வம் ஊக்கத்துடன் உழைத்து வரும் பார்வையற்ற கரூர் இளைஞர் விடாமுயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை விளக்கும் செய்தி தொகுப்பு. எல்லை தாண்டும் மீனவர்களை மீட்பதில் மத்திய அரசு முழு சட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கத்தார் நாட்டு சரர் நிபுணர் நிஷார் கொச்சேரி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனையில் தெற்காசிய மீனவ தோழமை அமைப்பு சார்பில் மீனவர்கள் பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. முன்னதாக ஒக்கி புயலின் போது ஆழ்கடலில் உயிரிழந்த மீனவர்களின் உடலை மீட்டு கரை சேர்த்த மீனவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் கத்தார் நாட்டு சட்ட நிபுணர் நிஷார் கொச்சேரி, கடலோர காவல்படை அதிகாரிகள் உட்பட ஏராளமான மீனவர்களும் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நிஷார் கொச்சேரி, எல்லை தாண்டும் மீனவர்களை மீட்பதில் மத்திய அரசு முழு சட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பரப்பிக்கொள்ளும் பாசன திட்ட அணைகள் நிரம்பினால் உபரிநீரை கோதாவடி குளத்திற்கு திருப்பிவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 250 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கோதாவாடி குளத்தை சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர். அதன் அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் கோதாவடி குளத்தை சீரமைக்கும் பணி 25 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் நேரில் சென்று பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது பெய்து வரும் பருவமழையால் பாசன திட்ட அணைகள் நிரம்ப வாய்ப்புள்ளது எனவும், அப்போது வரும் உபரி நீரை கோதாவடி குளத்திற்கு திருப்பிவிட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த முறை பரம்பிக்குளம் ஆழியார் பாசனத்தில் அணைக்கட்டுகள் நிரம்புகிற நேரத்தில் நிச்சயமாக உபரி நீர் இந்த கோதவாடி குளத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அணைகளெல்லாம் நிரம்புகிற சூழ்நிலை இந்த ஆண்டு ஏற்பட உள்ளது. அவ்வாறு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக கோதவாடி குளத்தை முழுமையாக நீர் நிரப்பி விவசாயிகள் பயன்படுத்தக்க வகையில் செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். வீரபாண்டி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என எம்எல்ஏ மனோன்மணி உறுதியளித்துள்ளார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதிக்குட்பட்ட நாட்டாமங்கலம் தொகுதியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சாலையில் சாக்கடை கழிவுநீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் மனோன்மணி தனது தொகுதிக்குட்பட்ட நாட்டாமங்கலம் பகுதியில் ஆய்வு செய்தார். அப்போது சாலை மற்றும் சாக்கடை வசதிகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சேலத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் உள்ள தனியார் கூட்டரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சேலம் தெற்கு மாவட்ட செயலர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தொழிலாளர் முன்னணி மாநில செயலர் சரசுராம் ரவி உள்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பசுமையை அழித்து கொண்டுவரப்படும் பசுமை வழிச்சாலை திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வலியுறுத்தி இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருக்கோவிலூரில் உடையும் தருவாயில் உள்ள மின்சார அலுவலக கட்டிடத்தில் ஊழியர்கள் அச்சத்துடன் பணியாற்றி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக அலுவலகம் உள்ளது. மின் கட்டணம் செலுத்துவதற்காக இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அந்த கட்டிடமானது மிகவும் சேதமடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. இதனால் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் மிகவும் அச்சத்துடன் ஒவ்வொரு நாளையும் கழித்து வருகின்றனர்.
எனவே இந்த கட்டிடத்தை உயர் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு புதிய கட்டிடம் அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென மின் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளாஸ்டிக் பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதோடு மனிதர் மற்றும் கால்நடைகளின் உயிருக்கும் உழை வைக்கிறது. கொடைக்கானலில் உள்ள பல விலங்குகள் பிளாஸ்டிக்கை உட்கொண்டு உயிரிழக்கும் சம்பவமும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களை கூறும் செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் உபயோகிக்கக்கூடாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். முதல்வரின் இந்த அறிவிப்பிற்கு பலரும் வரவேற்பு தெரிவித்தனர். ஆனால் இது எந்த வகையில் சாத்தியம் என்பதுதான் பலருடைய கேள்விக்குறியாகவும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் பசுமையான காடுகள் மெல்ல மெல்ல அழிவதற்கு பிளாஸ்டிக் பயன்பாடு முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. பிளாஸ்டிக் கழிவுகளால் நிலம் மட்டுமல்லாமல் அருவிகளும் ஓடைகளும் மாசடைகின்றன. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக்கை உட்கொண்ட பல விலங்குகள் உயிரிழக்கும் சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இந்த கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா அதிகமான பிளாஸ்டிக் பொருட்களை வந்து செடி கொடிகள் புதர்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல ஈஸியா எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. அது நம்ம கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஆனா உள்ள போய் அது மக்காம இருக்கு. அதனால் வந்து இனிமேல் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வந்து மாற்று பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தி ஆகணும். தமிழ்நாடு பூரா நம்ம என்ன தான் பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு விழிப்புணர்வாக இருந்தாலுமே ஒரு தனி நபர் நான் இன்னைக்கு பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே. தமிழக அரசு பிளாஸ்டிக்கை வந்து தடை செஞ்சுருக்காங்க, அதை வரவேற்கக்கூடிய திட்டம். அரசு வந்து பகிரங்கமாக ஒரு விஷயத்தை அறிவிக்கணும், என்னென்னா பிளாஸ்டிக் உற்பத்தியை மூலப்பொருள்களை அதனுடைய உற்பத்தியை வந்து தடை செய்யணும். சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடு அப்படின்றதெல்லாம் தாண்டி முதல் பார்வையிலே வந்து ஒரு அசிங்கமான பொருள் அப்படின்றது தான். எந்த பொருள் எடுத்தாலும் பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாமல் அதன் முழு பொருள் வடிவமைக்கப்படுவதில்லை. பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் பிளாஸ்டிக்கின் உற்பத்தி குறைந்தால் மட்டுமே பிளாஸ்டிக்கை முழுமையாக ஒழிக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர். கொடைக்கானல்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த பல வருஷ காலமாக பிளாஸ்டிக்கோட உபயோகம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது வந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதுல வந்து சரியான முறையில வந்து கையாளல. எங்க ஏன்னா அது வந்து முக்கியமா வந்து 20 below 20 micron பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் மற்ற ஹோட்டல் யூஸ் பண்ற பிளாஸ்டிக் தான் அதிகமா வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஆங்காங்கே எல்லா சுற்றுலா தலங்களையும் சரி நிறைய குப்பைத்தொட்டிகள்லையும் சரி அதிக இடத்துல இது கிடக்கிறதுனால நிறைய டொமஸ்டிக்கும் வைல்டு அனிமலும் இதை சாப்பிட்டுட்டு சாகுது. இப்போ பாப்புலேஷன் பைசன் வந்து ஜாஸ்தியாகுது கொடைக்கானலில், டவுன் சைடில் தான் அதிகமாக தெரியுது. அழிக்க முடியாத பிளாஸ்டிக் கேரி பேக்களையும் உடனடியாக வாங்கி சப்போஸ் அவங்க யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு ஃபைனாக போடுறது தப்பு கிடையாது. ஆகையினால வந்து கொடைக்கானலையும் இந்த இயற்கையும் காப்பாற்றணும், இந்த பிளாஸ்டிக்கை முக்கியமாக வந்து அழிக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். விழிப்புணர்வுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டாலும் தனி மனிதன் நினைத்தால் மட்டுமே பிளாஸ்டிக் என்ற பயன்பாட்டை அடியோடு அழிக்க முடியும். மாலைமுரசு செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து அருண்பாபு. விருத்தாசலம் சக்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாஷ்கர் நகரில் சக்தி விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் ஒலிக்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். டெல்டா விவசாயம் செழிக்க வேண்டி மேட்டூர் அணையின் அடிவாரத்தில் நெல் படையலிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் பிரார்த்தனை செய்தனர். மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தால் நிகழ்வாண்டு குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாமல் டெல்டா விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே காவிரியில் தண்ணீர் நிரம்பி டெல்டா விவசாயம் செழிக்க வேண்டி மேட்டூர் அணையின் அடிவாரத்தில் நெல் படையல் வைத்து
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் விவசாய பிரிவினர் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தமிழக அரசு சார்பில் ஊத்தங்கரையில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் பொதுமக்கள் திரளாக பயனடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசு சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை மருத்துவர் அருண் துவக்கி வைத்தார். சிறுநீர், ரத்தம், கண் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த முகாமில் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோத்தகிரி டானிங்டன் பகுதியில் திமுக அலுவலக கட்டிடம் புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி டானிங்டன் பகுதியில் கோத்தகிரி ஒன்றிய திமுக அலுவலகம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதையடுத்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட துணைத்தலைவர் ரவிக்குமார், கட்சி உறுப்பினர்கள் உள்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நெல்லையில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நலசங்க ஆலோசனைக் கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லையில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் சங்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்டம் முழுவதும் உள்ள 300க்கும் மேற்பட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக நலச்சங்கத்தினர் கலந்து கொண்டனர். ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. காலகட்டத்தில் பொருளாதாரத்தின் நிலைமை உங்கள் அனைவருக்கும் தெரியும். 1000 ரூபாயும் 1200 ரூபாய் 1300 ரூபாய் நான் ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கிறேன். நான் வாங்கக்கூடிய பென்ஷன் 1205. இதுபோன்று மிக மிக குறைந்த தொகையை கொண்டு எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டு வருகிறோம். நாங்களும் பல வகையில் போராடி பார்த்துவிட்டோம். எந்தவித முன்னேற்றம் இல்லை. எங்கள் கோரிக்கைகளை இதுவரை நிறைவேற்றாவிட்டால், இன்னும் நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்போம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துள்ளோம். கிருஷ்ணகிரியில் தூய பாத்திமா அன்னை ஆலயத்தின் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற தேர் பவனியில் திரளானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி நகரில் அமைந்துள்ள தூய பாத்திமா அன்னை ஆலயத்தின் 65வது திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா தருமபுரி மறை மாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் தலைமையில் நடைபெற்றது. வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேர் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டு சென்றனர். மேலும் திருத்தேரின் மீது உப்பு, மிளகு மற்றும் மலர்களை தூவி நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூரில் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகம் சார்பில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டம் அண்ணா கலையரங்கம் அருகே தேசிய உழவர் உழைப்பாளர் கழகம் சார்பில் தூய்மை பணி நடைபெற்றது. நிறுவன தலைவர் ஜோதிக்குமார் தூய்மை பணியை துவக்கி வைத்தார். இதில் உழவர் உழைப்பாளர் கழகத்தின் திரளாக கலந்து கொண்டு சாலையில் உள்ள குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர். மணலியில் பராமரிப்பற்ற நிலையில் குப்பைகள் மண்டி காணப்பட்ட ஏரியை சீரமைக்கும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மணலியில் உள்ள ஏரி அப்பகுதி மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த ஏரியானது நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் குப்பைகளால் மண்டி காட்சியளிக்கிறது. இதனையடுத்து ஏரியை சீரமைக்க சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முன்வந்தன. அவர்களுடன் அப்பகுதி மக்களும் ஒன்றிணைந்து ஏரியை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டனர். பாடியநல்லூர் பவானியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த பாடியநல்லூர் பவானி நகரில் பவானியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் 29வது ஆண்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி விரதமிருந்த 100க்கணக்கான பக்தர்கள் தீக்குழி இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
மின் விளக்குகள் எரியாமல் பராமரிப்பின்றி கிடக்கும் வைகை அணை பூங்காவை சீரமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. வைகை அணையின் வலது மற்றும் இடது கரையில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவை காண நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். ஆனால் போதுமான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் வைகை அணை பூங்கா கலையிழந்து காணப்படுகிறது. வீக்கெண்ட் பிள்ளைங்க கூட செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தோம். இங்க பார்த்தோன்னு சொன்னோம்னா தண்ணி சுத்தமா இல்ல, பிளஸ் இங்க விராட்னோம் சர்க்கிள் இது எதுவுமே கரெக்டா இல்ல, மெயின்டைன் எதுவுமே பண்ணல, எல்லாமே உடஞ்சுதான் இருக்குது. இங்க பிள்ளைங்களுக்கு காட்டலான்னு வந்தோன்னு சொன்னோம்னா வைகடாமோட அந்த அவ்வியூவேவும் நல்லா இல்லை, எல்லாமே உடஞ்சிருக்கு, மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. அதோட ஏரியா வந்து கிளீன் பண்ணணும், இன்னும் அங்கங்க அப்படி குப்பையா இருக்குது. பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ண முடியல, லீவ் என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம், ஆனா இங்க அந்த அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிறுவர்களுக்காக அமைக்கப்பட்ட ஊஞ்சல்கள், வண்ண விளக்குகள், செயற்கை நீருற்று, உல்லாச ரயில் உள்ளிட்ட அனைத்தும் சேதமடைந்து பயன்படுத்த முடியாமல் கேட்பாரற்று கிடக்கிறது. இது தவிர பூங்காவின் நடுவில் உருவாக்கப்பட்ட கண்கவர் சிலைகளும் பொலிவிழந்து காணப்படுகிறது. வைகை அணைக்கு வந்து இது நான் ஆரம்பத்துல இருந்து நிறைய வந்திருக்கேன், இப்ப குடும்பத்தோட வந்திருக்கேன். அப்படின்னா இப்ப ஆரம்பத்துல இருந்த மாதிரி இப்ப அணை வந்து இல்ல, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மின் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. பூங்காக்களில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளோடு வந்திருக்கோம், குழந்தைகளுக்கு விளாட்ற பூங்கா ஃபுல்லாகவே டேமேஜாக இருக்குது. ஆனால் நுழைவு கட்டணமாக வாங்குறாங்க, பணம் வாங்குறாங்க, ஆனால் அதை சரியாக வந்து அரசு வந்து கவனித்து இதை சீர் செஞ்சோம்னா இன்னும் கூட்டம் நிறையா வரும். இப்படியே இருந்துச்சு அப்படின்னா அணை வந்து அழியும் நோக்கில் போயிடும். இரவு நேரங்களில் பூங்காவை கண்டு ரசிக்கும் வகையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட வண்ண விளக்குகளும் எரியாமல் உள்ளதால் மாலை 6 மணிக்கு மேல் மக்கள் நடமாட்டமின்றி பூங்கா வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கும் குடிநீர் தொட்டிகளும் பயன்பாடின்றி கிடப்பதால் குடிநீருக்காக சுற்றுலா பயணிகள் தவிக்கும் நிலை உள்ளது. ஏன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பாட் இது வந்து, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பிளான் பண்ணுறதுக்கு வந்து இது பிரதமர் இறங்கல. பட் உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது ஒரு மாதிரி இணை அப்படிங்கிற ஒரு ஏரியா, மெயின் இணையை தாண்டி சிறுவர் பூங்கா எல்லாமே இங்கே இருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் ஃபெசிலிட்டி குறிப்பாக வந்து லேடிஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எதுவும் இல்லை, இருந்தாலும் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் உள்ளே இருக்கிற விளையாட்டு ஜாமா எல்லாமே வந்து நிறையா டேமேஜ் ஆகிருக்கு, அதெல்லாம் இன்னும் மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு டியூ ஆயிருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். மேலும் இங்குள்ள கழிப்பறைகளை சரிவர பராமரிக்காததால் பூங்காவிற்கு வரும் பெண்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு அசௌகரியமான சூழ்நிலை நிலவுவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். பசங்களை எல்லாம் விளையாட கூப்பிட்டு வந்தோம், இங்க எதுவுமே சரியா இல்ல, ஃபுல்லா உடஞ்சு போயிருக்கு. ஒரு பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது, பாதுகாப்பும் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் கூட சுத்தம் இல்லாம இருக்கு. பிள்ளைகளை விளையாட விடவே பிடிக்கல, அதான் கூப்பிட்டு திரும்ப கிளம்பிட்டோம். இதே நிலை நீடித்தால் வைகை அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அடியோடு குறைந்துவிடும் அபாயம் உள்ளது. எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வைகை அணை பூங்காவை பராமரிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மாலைமுரசு செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் அசோக்குமார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயவரம் நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. விழுப்புரத்தில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயவரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் தங்களது ஜோடியை தேர்வு செய்தனர். நிகழ்ச்சியில் திருமணம் நிச்சயம் செய்யப்படும் ஜோடிகளுக்கு 2 கிராம் தாலி மற்றும் 51 வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி சங்கத்தின் மூலமா சுயவரம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க வந்து பார்த்தா 500 பேருக்கு மேல வந்திருக்காங்க, 80 பேர் விண்ணப்பித்திருக்காங்க. இப்போதைக்கு வந்து 5 ஜோடி தேர்ந்திருக்காங்க, அதுல இந்த ஜோடி வந்து கலந்துக்கிட்டாங்க. வேடச்சந்தூர் அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள
குடக்கனாற்று பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது குடகநாற்று பகுதிகளில் இருந்து மணல் ஏற்றி வந்த லாரியை மடக்கி பிடித்த போலீசார் ஓட்டுநரின் விசாரணை நடத்தினர். அப்போது சட்டவிரோதமாக மணல் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஓட்டுநரை கைது செய்த போலீசார் லாரியையும் பறிமுதல் செய்தனர். காட்டுமன்னார் கோவில் அருகே அரசு உருதுப்பள்ளியை மூடும் நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உடையார்குடி முகமதியார் தெருவில் அரசு உருது தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 100 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு பல உயர் அதிகாரிகளை உருவாக்கிய பெருமைக்குரிய இப்பள்ளி இந்த நிலையில் குறைவான மாணவர் எண்ணிக்கை கொண்ட பள்ளிகள் அரசு சார்பில் மூடப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் அரசு உருது பள்ளியே அடங்கியுள்ளது. இதனை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்களை ஒன்று திரட்டி பள்ளியை மூடக்கூடாது என வலியுறுத்தி பிரச்சார பயணம் மேற்கொண்டனர். பல்லாவரத்தில் 6 லட்சம் ரூபாய் செலவில் பொருத்தப்பட்டுள்ள 63 சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை துணை ஆணையர் முத்துசாமி துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 6 லட்சம் ரூபாய் செலவில் 63 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் இயக்கத்தை பரங்கிமலை துணை ஆணையர் முத்துசாமி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் உதவி ஆணையர் தேவராஜ் உட்பட காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து குற்றச்செயல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்து ஒளிப்படங்கள் காட்டி காவல்துறையினர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேசிய மனிதவள மேம்பாட்டின் சார்பில் ஓசூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தேசிய மனிதவள மேம்பாட்டின் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து நடத்தப்பட்ட இப்போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான டேக்வாண்டா போட்டியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட கல்வி அலுவலகத்தில் உள்ள தேர்வு கூடத்தில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டா போட்டி நடைபெற்றது. இதனை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வடஞ்சா துவக்கி வைத்தார். வயது அடிப்படையில் 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் மாவட்டத்தில் உள்ள 35 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 300க்கும் அதிகமான மாணவ மாணவியர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தேனியில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்வமும் விடாமுயற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்து வருகிறார் கரூரைச் சேர்ந்த பார்வையில்லாத இளைஞர். அவரின் ஊக்கத்தையும் முயற்சியையும் வெளிக்காட்டும் சிறப்பு செய்தி தொகுப்பு. கரூர் மாவட்டம் தாந்தோன்றி மலைப்பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன். பிறவியிலேயே கண் பார்வையற்ற இவர் விடாமுயற்சி ஆர்வம் நிறைந்து துடிப்புடன் காணப்பட்டார். சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் இவர் மின் பொருட்களை பழுது பார்க்கும் முயற்சியை மேற்கொண்டார். இதன் முடிவு அவரை சிறந்த எலக்ட்ரானிக் மெக்கானிக்காக மாற்றியது. பாலசுப்பிரமணியனின் தட்டு தடுமாறி மின்சாதனங்களை சரி செய்ய சிரமம் அடைந்தாலும் பொருட்களை தொட்டு பார்த்த சில நிமிடங்களிலேயே என்ன கோளாறு என்பதை தெரிவித்து விரைவில் அதனை சரி செய்யும் வித்தையை கற்று வைத்திருந்தார். பிறவியிலேயே பார்வையற்ற பாலசுப்பிரமணியனின் அண்ணனும் கண் பார்வை கோளாறு உடையவர் என்பது கூடுதல் சோகம். இருப்பினும் தன் மனதில் இருந்த உற்சாகமும் தன்னம்பிக்கையுமே சென்னை வரை சென்று எலக்ட்ரானிக்ஸ் படிப்பை கற்றுக்கொள்ள ஆர்வம் ஏற்பட்டதாக விவரிக்கிறார் பாலசுப்பிரமணியன். பேசிக் எலக்ட்ரானிக்ங்கிற கோர்ஸ் சென்னையில் என்ஐவிஎஸ் சென்டரில் கொடுத்தாங்க. அங்கே போய் ஜாயின் பண்ணி அது கற்றுக்கிட்டேன். அங்கே பேசிக் மட்டும் டீச் பண்ணாங்க. வெளியில் வந்து இந்த ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணிக்கணும், எனக்கு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வெளியில் கடையில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது கற்றுக்கிட்டு 2006 ஒரு 5 வருஷம் வந்து ஃப்ரீ சர்வீஸுங்கிற மாதிரி கொண்டு போனோம். அதை பிளைண்டு பண்ணுறதுன்னா யாருமே தெரிஞ்சு ஒரு டிவைஸை கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே. இப்போ இதை பொறுத்தளவுக்கு பொதுமக்கள் சப்போர்ட் நல்லா இருக்கு. கவர்மெண்ட் என்ன சப்போர்ட்? இப்போ நான் கவர்மெண்ட்டு நான் கேட்குற ஹெல்ப் வந்து எனக்கு வந்து இதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டெக்னிக்கல் லைனில் ஏதோ ஒரு டிப்போவில் வேலை கொடுக்குறதோ, கலெக்டரேட்டில் ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் சோலார் பற்றி சொல்கிறதோ, அது மாதிரி டெக்னீஷியன் என்ன ஹெல்ப் கொடுக்குற டெக்னீஷியனுக்கு கொடுக்குற ஒர்க் வந்து எனக்கு கொடுத்தா நானும் என்னால் நல்லா பண்ண முடியும்.
ஆரம்ப காலத்தில் ஊர் மக்கள் தன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது சிறிய வருத்தம் தந்ததாக குறிப்பிட்ட அவர், பின்னர் அவர்களுக்கு தன் மீது ஏற்பட்ட நம்பிக்கையால் தற்போது வரை மின்சாதனங்களை சிறந்த முறையில் சரி செய்து கொடுப்பதாக தெரிவித்தார். கண் பார்வையற்ற பாலசுப்பிரமணியனின் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் இதுவரை அவரை காப்பாற்றி வருவதாக தெரிவித்த அவரது தாய் விஜயா, அரசு அவருக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். எனக்கு ரெண்டு பையனும், ரெண்டு பையனுக்குமே பார்வை தெரியாதுங்க. ரெண்டு பையனையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், இவ்வளோ நாளாக படிக்க வச்சேங்க. அவனுக்கு ஏதோ ஒரு தொழிலில் இருக்கிறானுங்க, இருந்தாலும் அந்த வருமானம் எல்லாம் பத்தாதுங்க. கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி பண்ணால் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் என் பையனுக்கு, சின்ன பையனுக்கு வேலை கொடுக்கணுங்க. அந்த வேலையை வச்சு தான் அவன் எனக்கு பின்னாடி அவனுக்கு ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்தணும். கடின உழைப்பால் இதுவரை யாரின் உதவி இல்லாமல் வாழ்ந்து வரும் பாலசுப்பிரமணியனின் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை. சாதிக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்துடன் வாழ்ந்து வரும் பாலசுப்பிரமணியனின் விடாமுயற்சியை பாராட்டி அரசு அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. மாலைமுரசு செய்திகளுக்காக கரூரிலிருந்து செய்தியாளர் வடிவேல். மாவட்ட முரசு இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.